ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் ரவீந். ரெட்மி நோட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஒயிட் செட் ஆஃப் ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சீரிஸ். இந்த நோட் சீரிஸ்க்குனே தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படின்றது இந்தியன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறாங்க. அதுலேயும் இவங்களுடைய இந்த நோட் 10 அண்ட் நோட் 11 இந்த ரெண்டு சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனுமே இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய சக்ஸஸ்னே சொல்லலாம். லோவஸ்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நமக்கு ஆமலோட் டிஸ்பிளே மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இந்த ரெண்டு சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் இதனுடைய சக்ஸஸ்ரா நெக்ஸ்ட் அவங்க லான்ச் பண்ண போகிற ரெட்மி நோட் 12 சீரிஸ்க்கும் இந்தியன் மார்க்கெட்டில் இப்போவே எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த Redmi Note 12 சீரிஸை பற்றி இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜில் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சில லீக்ஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஸ்டார்டிங் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே இந்த ரெட்மி நோட் 12 சீரிஸை பற்றி இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த லீக்ஸ் அப்படின்றது இனிஷியல் ஸ்டேஜாக வந்திருக்கக்கூடிய ஒரு லீக்ஸ் தான். ஸோ பெரிய லெவலில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின லீக்ஸ் ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் எதுவும் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. பட் ஆனாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் பற்றின சில விஷயங்கள் அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் அதை பற்றியெல்லாம் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட் இந்த ரெட்மி நோட் 12 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதுலேயும் மூணு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்க போகுது. ரெட்மி 12, ரெட்மி 12 ப்ரோ அண்ட் ரெட்மி 12 ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற மாதிரி, இல்லைனா ரெட்மி 12 ப்ரோ மேக்ஸ் லாஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும், பேர் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல, அவங்க எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். பட் கண்டிப்பாக இந்த சீரீஸ்லையும் மொத்தம் மூணு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் அதில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு நெட்ஒர்க் ஆக்சஸ் லைசன்ஸ் சைனாவில் இப்போ வாங்கிட்டாங்களா. அந்த நெட்ஒர்க் ஆக்சஸ் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணி அந்த லைசன்ஸும் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டு மாடல் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது எந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது தெரியல. ரெட்மி நோட் 12 அண்ட் நோட் 12 ப்ரோவா, இல்லை நோட் 12 ப்ரோ அண்ட் நோட் 12 ப்ரோ ப்ளஸ் அப்படின்றது தெரியல. பட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன், ரெட்மியுடைய இந்த நோட் சீரீஸ்லேருந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கான லைசன்ஸ் கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச்சும் கூடிய சீக்கிரம் இருக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷத்துடைய செகண்ட் ஹாஃப்ல சைனாவில் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை வச்சு பார்க்கும்போது ஜூலை இல்லைனா ஆகஸ்ட்ல கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச் சைனாவில் இருக்கும். அண்ட் சைனாவில் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா மோஸ்ட்லி செப்டம்பர் இல்ல அக்டோபர்ல இந்தியன் மார்க்கெட்ல இந்த ரெட்மி நோட் 12 சீரிஸை நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ரெட்மி நோட் 12 சீரிஸ்ல நோட் 12, நோட் 12 ப்ரோ, நோட் 12 ப்ரோ பிளஸ் இந்த மெயின் மூணு ஸ்மார்ட் போன் மட்டும் இல்லாம சப் சீரிஸா இன்னும் நிறைய ஸ்மார்ட் போன் இந்த நோட் சீரிஸ்ல, நோட் 12 சீரிஸ்ல கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இது வந்து அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் வச்சு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு அசம்ஷன் தான். அந்த வகையில் நோட் 12 சீரிஸ்ல நோட் 11 இல்லாத நிறைய புது சீரிஸ்க்கான புது ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி இந்த நோட் 12 சீரிஸ்ல இருந்து கன்ஃபார்ம்டு ஸ்மார்ட் போன் இந்த ரெட்மி நோட் 12, நோட் 12 ப்ரோ, நோட் 12 ப்ரோ பிளஸ் இந்த மூணு ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு, என்ன மாதிரியான ஸ்பெக்ஷீட் அண்ட் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு இனிஷியலா இந்த ஸ்மார்ட் போனை பத்தின ஒரு சில லீக்ஸ் தான் வந்திருக்கு. அதனால கன்ஃபார்ம்டா இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் ஆனால் அதே சமயம் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா செட்டம் மட்டும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஸ்பெக்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நோட் 12 இந்த பேஸ் வேரியன்ட் ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் பேக் செட் ட்ரிபிள் கேமராவுக்கான செட்டப் தான் இருக்கும். அதில் 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவோட இந்த ட்ரிபிள் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சீரீஸ்ல ஹையர் வேரியன்ட்டுக்கான ஸ்மார்ட் போன் நோட் 12 ப்ரோ, நோட் 12 ப்ரோ பிளஸ் இந்த ஸ்மார்ட் போன்லாம் இதுக்கு முன்னாடி அவங்க 108 மெகா பிக்சல் மாதிரியான கேமராலாம் நோட் 11 சீரீஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த நோட் 12 ப்ரோ, நோட் 12 ப்ரோ பிளஸ் இதுலையுமே அதே மாதிரியான பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனால் நோட் 12 இருந்து கேமராவில் இருக்கக்கூடிய சென்சார் அண்ட் கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஹையர் வேரியன்ட்டுக்கான ஸ்மார்ட் போனில் இன்க்ளூட் பண்ணி கேமரா செட்டப் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எந்த சேஞ்சஸும் இருக்காது. எல்லா பிராண்டும் வழக்கமாக கொடுக்குற மாதிரியே அந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இங்கேயும் இருக்க போகுது. அண்ட் பஞ்சோல் டைப்பில் தான் அந்த செல்ஃபி கேமரா இருக்க போகுது. மற்றபடி இதில் டிஸ்பிளேலாம் இந்த ரெட்மி நோட் 12 சீரிஸும் நோட் 11 சீரிஸ் மாதிரியே ஆமலோட் டிஸ்பிளே பேக் பண்ணி தான் வரப்போகுது. அண்ட் அது கூடவே ரெஃப்ரெஷ் ரேட் நோட் 11லாம் நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இங்கே நோட் 12 அந்த பேஸ் வேரியன்ட்லேயே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட்கான நோட் 12 ப்ரோ ப்ளஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஜஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய லீக்ஸ் தான். பட் கண்டிப்பாக மினிமம் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக ப்ராசஸர் என்ன யூஸ் பண்ண போகிறாங்க அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் எப்படி இருக்க போகுது அதை பற்றின லீக்ஸ் எதுவும் இப்போதைக்கு நமக்கு கிளியராக கிடைக்கல. அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் மட்டும் மோஸ்ட்லி இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோனுமே 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவோட இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அண்ட் ஆமலோட் டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்க போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். பட் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இந்த ரெட்மி நோட் 12 சீரீஸில் என்ன மாதிரியான ஸ்பெக்ஷெட்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அது அப்படியே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி
நான் எதிர்பார்க்கக்கூடிய பிரைசிங் ரெட்மி நோட் டுவெல் சீரிஸ் மாதிரியே 10-15K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரெட்மி நோட் டுவெல்லும் 15-20K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரெட்மி நோட் டுவெல் ப்ரோவும் அண்ட் 20-25K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரெட்மி நோட் டுவெல் ப்ரோ பிளஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பிரைஸை பற்றின லீக்ஸும் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. ஸோ நீங்கள் என்ன பிரைசிங்க்கு என்ன ஸ்பெஷல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத நீங்களே கமெண்ட்ஸில் வந்து சொல்லிவிடுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த ரெட்மி நோட் டுவெல் சீரிஸை பற்றி இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜில் கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு சில லீக்ஸை ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் சி யூ.